வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் மற்றும் உள்நாட்டு அரிசி வகைகளின் கட்டுப்பாட்டு விலை வர்த்தமானியில் அறிவிப்பு. குடு ரஷான் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவர் நீதிமன்றத்தில் ஆஜர். அதிமுகவின் வங்கிக் கணக்குகளில் வேறு யாரும் பரிவர்த்தனை செய்ய அனுமதிக்கக் கூடாது. ஓபிஎஸ் பன்னீர்செல்வம். இந்திய பங்களாதேஷ் அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டி இன்று. இனி விரிவான செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் மற்றும் உள்நாட்டு அரிசி வகைகளின் கட்டுப்பாட்டு விலை வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் குறித்த கட்டுப்பாட்டு விலை வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சம்பா அரிசி கிலோ ஒன்றின் விலை 80 ரூபாய்க்கும், நாட்டரிசி கிலோ ஒன்றின் விலை 72 ரூபாய்க்கும், சிவப்பு பச்சை அரிசி கிலோ ஒன்றின் விலை 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலைக்கு அமையவே சந்தைகளில் அரிசி விற்பனை செய்யப்பட வேண்டும் என நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கு அறிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். இதனை மீறி அதிக விலையில் விற்பனை செய்கின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் 25,000 கிலோகிராம் வெள்ளை அரிசியை தாங்கிய பாகிஸ்தான் வான்படைக்குச் சொந்தமான வானூர்தியொன்று நேற்று இலங்கை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. வெனாத்தமல்ல பிரதேசத்தின் பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான குடு ரஷான் எனப்படும் சாமரஸ் சந்தருவன் என்பவரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவர் நேற்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். அதன் பின்னர் சந்தேக நபர்கள் 3 பேரையும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி வெனாத்தமல்ல மைதானத்திற்கு அருகில் குடு ரஷான் கூறி ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபர்கள் தொடர்பில் அடையாளம் காணப்படாதிருந்தது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் 3 பேரும் நேற்று பிற்பகல் நீதிமன்றில் ஆஜராகியுள்ளனர். அதிமுகவின் வங்கிக் கணக்குகளிலிருந்து தன்னுடைய எழுத்து மூலமான ஒப்புதலின்றி பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டாம் என தமிழக முதல்வரும் அதிமுகவின் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவருமான ஓ பன்னீர்செல்வம் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதிமுகவிற்கு பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 2 வங்கிகளில் கணக்குகள் இருக்கின்றன. இந்நிலையில் அந்த கட்சியின் பொருளாளராக இருந்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்றிரவு குறித்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு புதிய பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் நியமிக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி கே சசிகலா அறிவித்தார். இந்நிலையில் இந்த 2 வங்கிகளுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் சட்ட விதிகளின்படி அக்கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படும் வரை கட்சியின் பல்வேறு நிர்வாகிகளும் அதே பொறுப்பில்தான் நீடிப்பார்கள் என்று கூறியுள்ளார். ஆகவே பொருளாளரான தன்னுடைய எழுத்து மூலமான ஒப்புதலின்றி அதிமுகவின் வங்கிக் கணக்குகளில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டாம் என பன்னீர்செல்வம் தனது கடிதத்தில் கூறியிருக்கின்றார். இந்திய மண்ணில் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்தியாவில் முதன் முறையாக டெஸ்ட் போட்டியில் விளையாட முஸ்பிகுர் ரஹீம் தலைமையிலான பங்களாதேஷ் அணி தயாராகியுள்ளது. சகிப் அல் ஹசன், தமிம் இக்பால் போன்ற முன்னணி வீரர்களுடன் பங்களாதேஷ் அணி வெற்றி பெறும் நம்பிக்கையுடன் காணப்படுகின்ற போதிலும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இம்ருல் காயத்தால் விலகியது அணிக்கு பலவீனமாக கருதப்படுகிறது. எனினும் இந்தியாவை அதன் சொந்த மண்ணில் சந்திப்பது என்பது பங்களாதேஷ் அணிக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்று குறிப்பிடப்படும் நிலையில் இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான எதிர்பார்ப்பு மிகு டெஸ்ட் போட்டி இன்று ஹைதராபாத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.